ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்னைக்கு 1 மினிட் 1 மார்க்ல ஆறாம் வகுப்பு பருவம் 1ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன்ல என்னென்ன தெரிந்து கொள்வோம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். பிகாஸ் இந்த செக்ஷன்ல இருந்தே மோஸ்ட்லி நம்மளுக்கு நிறைய நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வருது. அதனால இந்த செஷன் மேல இனிமேல் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஏன்னா ரொம்பவே முக்கியமான சீரீஸ் இது. அடுத்த 1 மினிட் 1 மார்க் ஃபுல்லாவே இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் போக போகுது. அதே மாதிரி வித் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வரலாறுனா என்ன? ஃபர்ஸ்ட் வரலாற்றினுடைய காலத்தை எப்படி அளக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு சென்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப கிபி அப்படின்றது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர்ல எழுதுவோம். அதே கிமு அப்படின்னா நம்ம பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு எழுதணும். ஓகேவா? சின்னது டு பெரியது அப்படின்னா கிபி, பெரியது டு சின்னது அப்படின்றப்போ கிமு அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணணும். இதைதான் இந்த இதுதான் வரலாற்றுக்கு போ ஆமுன்னு சொல்லுவாங்க. பொது ஆளிக்கு முன், பொது ஆண்டு, பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னா கிமு, பொது ஆண்டு அப்படின்னா கிபி, கிறிஸ்து பிறப்பிற்கு முன், கிறிஸ்து பிறப்பிற்கு பின். அடுத்தது வரலாறு தான் நம்ம பார்க்க போறோம். வரலாறுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளை கால வரிசைப்படி சொல்றதுதான் வரலாறு. ஓகேவா? நடந்த ஒரு நிகழ்வை கால வரிசைப்படி பதிவு செஞ்சு வைக்கிறது தான் வரலாறு. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதுல இன்னும் ரெண்டு வார்த்தைகளும் கொடுத்திருப்பாங்க. ஹிஸ்டோரியா அப்படின்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க. சோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஹிஸ்டோரியா, ஹிஸ்டோரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரேக்க சொல். இதற்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாறு அப்படின்றது ஹிஸ்டோரியா என்ற வார்த்தையில இருந்துதான் வரலாறு அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஹிஸ்டோரியான என்ன பொருள் அப்படின்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல். அப்போ வரலாறு அப்படின்ற ஒரு சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படின்றதுல இருந்து கொண்டு வரப்பட்டது. ஹிஸ்டோரியாக்கு பொருள் என்ன? விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஸோ மறந்துடக்கூடாது, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து நாணயவியல்னா என்னன்னா, நாணயங்கள் பற்றிய படிப்பு, நாணயங்கள் பற்றிய படிப்பு. கல்வெட்டியல்னா எழுத்து பொறிகள் பற்றிய படிப்பு. எழுத்து பொறிகள் பற்றிய படிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்வெட்டியல் அப்படின்னு எழுத தெரியணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வரலாறு என்றால் என்ன அப்படின்றதா இந்த டாபிக். இதுல இந்த 4 பாக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ படிக்காதவங்க படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஷார்ட்கட் வித் எக்ஸ்பிளனேஷனாக வரும். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காம உங்களோட தாட்டை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.